வணக்கம் மக்களே, நாங்க சூர்யா பாண்டியராஜ் பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்ன அப்படின்றது வந்து நம்ம சேனல்ல ரெகுலரா பாத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, நம்ம சேனல் பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில வீடியோஸ் பாத்துருக்கீங்க, பட் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ தட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் கூட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வரும். சரி, இன்னைக்கு நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு சில இன்ஃபர்மேஷனை டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜெயில். நார்மலா நம்ம நிறைய ஜெயில்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சேனல்ல கூட வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஜெயில் ரிலேட்டடான கண்டென்ட் போட்டிருந்தோம். அது என்ன கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் லக்ஸரியஸ் பிரசன்ஸ் இன் த வேர்ல்டு. இந்த ஜெயில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஸ்டார் ஹோட்டல் அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்த மாதிரி சில ஜெயில்ஸும் இருக்கு, பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து அடிப்படை வசதிகள் கூட வந்துட்டு ரொம்பவே மோசமா இருக்கக்கூடிய நிறைய ஜெயில்ஸும் இருக்கதான் செய்யுது அப்படின்னு வந்து சொல்லணும். சோ ஒரு ஒரு ஜெயிலுமே வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வந்து வேர்ல்டுலயே இருக்கக்கூடிய ஒரு டேஞ்சரஸான பிரிசனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு ஜெயில தான் வந்து வேர்ல்டுலயே வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் பிரிசன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் இந்த ஒரு ஜெயில் வந்து இப்போ ஆக்டிவா இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நம்ம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வந்து இது எந்த ஜெயில், இந்த ஜெயில் எங்க இருக்கு, இந்த ஜெயில வந்து எப்ப ஓபன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த ஜெயில் வந்து எப்ப க்ளோஸ் பண்ணாங்க, எதனால இந்த ஒரு ஜெயில் வந்து இப்போ இன்ஆக்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயங்களையும் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஒரு ஜெயில வந்து ஏன் டேஞ்சரஸ் ஜெயில்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரியான எல்லா டீடைல்ஸையும் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, இப்ப நாம ஆக்சுவல் கண்டென்ட்க்குள்ள போக ஆரம்பிக்கலாம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஜெயிலோட பேர் வந்து அல்காட்ரஸ் ஜெயில் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஒரு பர்டிகுலர் ஜெயில் வந்து அமெரிக்கால கலிபோர்னியால இருக்கக்கூடிய அல்காட்ரஸ் அப்படின்ற ஒரு பகுதியில தான் இருந்திருக்கு. சோ இந்த ஒரு ஜெயில் வந்து அல்காட்ரஸ் பகுதியில இருந்தனால இந்த ஜெயில வந்து அல்காட்ரஸ் ஜெயில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஜெயில் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1934 அண்ட் இந்த ஜெயில வந்து எப்ப க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1963 அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஒரு ஜெயில வந்து ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு மெயின் ரீசனே வந்து இப்போ எல்லா ஜெயில்ஸ்லயுமே இருந்தும் மோஸ்ட்லி வந்து இந்த சிறை கைதிகள் வந்து தப்பி செல்ல முயற்சி பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு என்ன சொல்றது, காவலர்கள் கண்ணில் மண்ணை தூவி தப்பிச்சு போய் வந்து ரொம்ப ஜாலியாவும் இருக்கவும் செய்வாங்க. சோ இந்த அமெரிக்கால எந்தெந்த ஜெயில் எல்லாம் வந்து இந்த கைதிகள் தப்பிச்சு போறாங்களோ அந்த கைதிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஜெயில் தான் வந்து இந்த அல்காட்ரஸ் ஜெயில் அப்படின்னு வந்து சொல்லணும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா வந்துட்டு கைதிகளை தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு வந்து இந்த ஒரு ஜெயில வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சோ அதனால எந்த ஜெயில்ஸ் எல்லாம் இருந்து கைதிகள் தப்பிச்சு போறாங்களோ அந்த கைதிகள் எல்லாம் பிடிச்சு வந்து இந்த ஒரு ஜெயில வந்து அடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஜெயில் வந்து ரொம்பவே ஒரு பாதுகாப்புடைய ஜெயில் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதாவது இங்க இருந்து யாருமே தப்பிக்க முடியாது, ஆனா அதை தாண்டி வந்து ஒரு 3 பேர் வந்து தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஜெயில் பாத்தீங்கன்னா வந்து ஏன் யாருமே தப்பிச்சு போக முடியாது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு காரணம், மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஜெயில சுத்தி வந்து நீர் சூழ்ந்திருக்கதா சொல்லப்படுது. அதாவது இந்த ஜெயில் பார்க்கும்போது ஒரு குட்டி தீவு மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டதான். இந்த ஜெயில இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 36 பேர் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காங்க. அதுல 14 பேர் வந்துட்டு போலீஸ்காரங்க வந்து புடிச்சிட்டாங்க. அண்ட் இன்னும் சிலரை வந்து என்ன சொல்றதுன்னா வந்து போலீஸ்காரங்க ஷூட் பண்ணி கொலையும் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்னும் சில கைதிகள் வந்து அந்த தண்ணியில மாட்டி மூச்சு திணறி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி 1962 வந்து ஒரு 3 பேர் எப்படியோ வந்து தப்பிச்சு போயிட்டாங்க இந்த ஜெயில இருந்து. சோ அது எப்படி தப்பிச்சு போனாங்க அப்படின்றது வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு புரியாத புதிராதான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். அந்த 3 பேர் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிராங்க்ஸ் மோரிஸ், ஜான் ஏஞ்சலின் அண்ட் கிளாரன்ஸ் ஏஞ்சலின் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவங்க 3 பேரும் தப்பி சென்றதுக்கு பிறகும் அந்த
ஜெயிலுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது அந்த லெட்டர்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா வந்துட்டு, நாங்க ஜெயில இருந்து எப்படியோ வெற்றிகரமா தப்பிச்சு வந்துட்டோம், நாங்க வந்து இப்ப சந்தோஷமா இருக்கோம், எங்களை வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி காவல்துறைக்கு ஒரு லெட்டர் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காவலர்கள் எவ்வளவோ தேடி இருக்காங்க, பட் இந்த ஒரு மூணு பர்சனையுமே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லணும். சோ அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி, இந்த மூணு பர்சன்ஸும் எப்படி அங்க இருந்து தப்பிச்சாங்க அப்படின்றது வந்து இதுவரைக்கும் ஒரு புரியாத புதிராதா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஜெயில வந்துட்டு ஏன் டேஞ்சரஸ் பிரிசன் அப்படின்னு சொல்றாங்கன்னா வந்து, அதுக்கு முதல் காரணம் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போறது அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விஷயம். அண்ட் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இந்த ஒரு பர்டிகுலர் ஜெயில இருந்து நிறைய பேர் தப்பிச்சு போக முயற்சி பண்ணிருக்காங்க இல்லையா. சோ இங்க இருந்து தப்பிச்சே போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தம் உண்டாயிருக்கு. மன அழுத்தம் உண்டானது காரணமா அவங்களே வந்து சூசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பேர் இங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறதுனால இந்த ஒரு ஜெயில வந்து நைட் ஆனா வந்து ஆவிகள் நடமாட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க. சோ நிறைய ஆவிகள் நடமாட்டம் இருக்க காரணத்தினாலதான் வந்து இந்த ஒரு ஜெயில வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு ஒரு ரீசனுமே வந்து இந்த ஜெயில க்ளோஸ் பண்ணதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து, இந்த ஜெயில மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ரொம்பவே காசு செலவாகுது. சோ அதனாலதான் வந்துட்டு நாங்க வந்து ஜெயில க்ளோஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பட் எந்த விஷயம் உண்மை அப்படின்றது வந்து தெரியல. பட் எனிஹோ இந்த ஜெயில வந்து 1964 வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ இந்த ஜெயில் இருந்த இடத்துல வந்து ஒரு மியூசியம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சோ இந்த இடத்துல வந்து ஏன் பர்டிகுலரா வந்து மியூசியம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, நைட் ஆனா வந்து ஆவிகள் நடமாட்டம் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்றது மாதிரியான ஒரு கருத்தை தான் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறாங்க. சோ இப்போ ஒரு மியூசியம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து ஈவினிங் ஒரு சர்டன் டைம் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சோ அந்த டைம்க்கு அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ இந்த பேய்கள்னால வந்து அங்க வரக்கூடிய மக்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அப்படின்ற காரணத்தினாலதான் வந்து அங்க ஒரு மியூசியம் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்கேஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு சினிமா தியேட்டரோ இல்லைன்னா வந்துட்டு வேற 24/7 இயங்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு என்ன சொல்றது டிபார்ட்மெண்ட்ஸோ அங்க வந்து செயல்பட்டு இருந்தது அப்படின்னா வந்து அது ஆவிகள் மூலியமா வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது தொல்லைகள் வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு காரணத்தினாலதான் வந்து அந்த மாதிரியான பில்டிங்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவோட எண்ட்ல உங்ககிட்ட ஒரே ஒரு குட்டி கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இந்த ஜெயில க்ளோஸ் பண்றதுக்கு காரணம் வந்து நிஜமாலுமே அங்க இறந்த கைதிகள் ஆவிகளா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மையா இருக்குமா, இல்லைன்னா வந்துட்டு ஒரு என்ன சொல்றது பினான்சியலா வந்து நிறைய பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்கு, அதனால வந்து இந்த ஜெயில வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்ற காரணம் வந்து உண்மையா இருக்குமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களை வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து வெளிப்படுவது உங்கள் சூர்யா பாண்டியராஜ்.